கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த கொண்டாட்டத்தின் போது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவியும், முக்கியமாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கும், ஊடகவியலாளர் குழந்தைகளுக்கும், மற்றும் மதிப்பெண்கள் கூட பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும், முதல் முறை பட்டதாரியான மாணவ மாணவிகளுக்கும் ₹2000, 5000, 10000, 20000 என்று வகைப்படுத்தி வருடா வருடம் 1000 பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் அதே போல இன்று இங்கு 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. மீதி 500 அவர்கள் வெளியூரில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு காசோலையாக அவர்களுக்கு அனுப்பப்படும். இது பெரும் முயற்சி. இந்த முயற்சிக்கு துணையாக நிற்கும் ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும், மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் அவர்களுக்கும், இதே போல எங்களுக்கு யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு இனம் கண்டு அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைவருக்கும் இந்த வேளையிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதே போல வரும் ஆண்டுகளில் இது ரொம்ப சிறிய தொகையாக இருப்பதாக கருதுகிறோம். அதனால் எங்களைப் போலவே பல நிறுவனங்களிலிருந்தும், பல தொண்டு நிறுவனங்களிலிருந்தும், அறக்கட்டளையிலிருந்தும் ஒரு சேர இணைத்து அவர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒரு கணிசமான தொகையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம். இது ஒரு 40,000 ரூபாயிலிருந்து ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாணவ மாணவர்களுக்கு கொடுத்தால் அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும், அவர்கள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும், அவர்கள் மேலும் மேலும் வளர, அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறோம். அதனை முதற்கொண்டு அதன் முதலாக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளோம். அதனால் அடுத்த வருடம் இதே நாளில் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு அளிப்பேன். அதே போல இதே நல்லம் உள்ளம் கொண்ட பல கல்லூரிகளை நடத்தி வரும் நண்பர்கள் இலவசமாக பட்டப்படிப்பு பெற வாய்ப்பு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் பலர் இலவசமாக பட்டப்படிப்பு சீட்டு கொடுக்க ஒத்துக்கொண்டுள்ளார்கள். அவர்கள் பெயரும் அவர்களுடைய கல்லூரிகளையும் நாங்கள் பிற்பாடு அறிவிக்க உள்ளோம். அதில் முக்கியமாக ஒரே ஒரு கிரைடீரியா வச்சுருக்கோம், அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்துருக்கணும், அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கணும், இதுதான் முக்கியமான அவங்களோட கிரைடீரியா. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்களாக இருந்தால் முதல் ப்ரிஃபரன்ஸ். இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். ஒரு 50லேருந்து 50 பேரை பட்டதாரியாக்க வேண்டிய ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த வருஷம் செயல்படலாம்னு இருக்கோம். அதே போல் இன்று எங்களோட நிறுவனத்தில் அமைந்துள்ள பல இடங்களில் 3000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய தலித மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் எங்கள் தந்தைக்கும் இந்நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற ஒரு அறக்கட்டளைக்கு பாக்ஸ் ஃபவுண்டேஷன் 2 வீட்டு மனைகளை அவர்களுக்கு நன்கொடையாக அளித்திருக்கிறது என்று, அதில் அவர்களுக்கு தேவையான தொழிற்சாலையை ஏற்படுத்தி அவர்கள் வியாபாரம் செய்து வரும் பொருட்களை அங்கே தயார் செய்து அவர்கள் மேலும் உயர அந்த இடம் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். அதற்காக எங்களின் நண்பர்கள் ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், இது மாதிரியான பல ஆர்கனைசேஷன்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம். அவங்க இதுக்கு பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா உடனே அதை முடித்து அங்கே ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அதை ஒரு வொக்கேஷனல் ட்ரைனிங்காக ஆக்கணுங்கிறது எங்களோட எண்ணம். அதற்கு மாற்றுத்திறனாளிகளின் தாயத்துக்கு இன்று அளித்திருக்கிறோம். அவர்கள் அதில் பயன்படுத்தி அதை மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். அதே போல் நண்பர் கேட்டார், அவருக்கு பண்ணுறீங்களே, எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஊடகவியாளர் கேட்டார். அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன்.
ஊடகவியலாளர் நண்பர்களுக்கு இதேதான், அவர்களுக்கும் அவர்கள் சங்கத்திற்கு ஒரு இடத்தை கொடுக்கலாம் என்று எங்களுக்கு எண்ணம் இருக்கிறது. அதை என்ன பண்ண போறீங்க, அதில் என்ன செய்வீங்க, அதனால உங்களுக்கு என்ன பயன் என்று ஒரு உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஒரு ப்ரப்போசலை கொடுங்க. அப்படி எங்களுக்கு அது மனதில் நன்றாக இருக்கும் என்று பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு அசோசியேஷனுக்குன்னு ஒரு ஒரு இடத்தை நாங்கள் கண்டிப்பாக கிட்டு கொடுப்போம். அதை வந்து அடுத்த வருஷமே பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் யாருக்கு யார் இந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு நாங்கள் துணை நிற்போம். 1500 விலை போகக்கூடிய ஒரு இடம், சாதாரணமாக நீங்கள் 1000 ரூபாய்னு வச்சிங்கன்னா கூட அது 50 லட்சம் ரூபா மதிப்பக்கூடிய ஒரு இடம். அதனால் இப்போ அதை வச்சு அவங்க கடன் வாங்கணும்னு முற்பட்டாங்க. நான் வந்து அதை கடன் படக்கூடாது, அதில் நீங்கள் அதை இது வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக வந்திருக்கு, நாளைக்கு கடன்பட்டு நாளைக்கு அடைக்க முடியாமல் போயிட்டால் உங்களுக்கு சிரமமாக போயிடும், அதனால் நீங்கள் கடன்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு காணொலியை இப்போ நாங்கள் அவங்களுக்காக ஏற்படுத்தி இதை யூடியூப்பில் போட்டு அவங்களுக்கு மேலும் இதற்கான நன்கொடைகள் வர வழி செய்து அதுலேருந்து வர்ற தொகையில் அவங்க மேலும் அந்த கட்டிடத்தை அமைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யணும். இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் வல்லம்னு ஒரு வில்லேஜில் நாங்கள் கொடுத்துருக்கோம். சிம்கார்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அருகாமையில் வருஷம் கொடுக்குறோம். அதை இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கூட்டியிருக்கும், அதனால் தொகையை கூட்டியிருக்கும். அதனால் அது வந்து வருஷம் செய்யணும்னா நாங்கள் அது மாதிரி எங்களோட நிறுவனத்துலேருந்து எப்படி இதை செய்கிறோம் அப்படின்னா, எங்கள் நிறுவனத்துலேருந்து நாங்கள் சம்பாதிக்கிற ஒரு தொகையை ஒரு லாபத்தை எடுத்து இந்த அறக்கட்டளைக்கு போகிறோம். அந்த அறக்கட்டளையில் அது சேர்ந்து எவ்வளோ பெருசாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பெரிதாக செய்கிறோம். அது நல்லா பண்ணணும்னா நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம். நாங்கள் நல்லா சம்பாதிச்சு இது கொண்டு வந்தால் தான் நம்ம மேலும் மேலும் இது கொடுக்க முடியும். அதனால் அதுக்கான முயற்சிகளை நாங்கள் செஞ்சுக்கிறோம். இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க, அப்பா வந்து இருந்தபோது அதை வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு அப்பா 2007 தவறிட்டாங்க. அதுக்கு அப்புறமா நாங்கள் இதை மறுபதி செய்யணும் அப்படின்னு நாங்கள் பல முயற்சி எடுத்தோம். அப்போது எங்களால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை செய்ய முடியாமல் போயிருச்சு. அதுக்கு 24 வருடம் காத்துக்கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இன்றைக்கி அந்த தருணம். அதனால் அதுக்காக நான் வந்து இறைவனையும் அப்பாவையும் நான் இந்த சமயத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். அந்த புத்தகத்தை இன்னும் நல்லா தொகுத்து அதை இன்றைக்கு வெளியிட்டிருக்கோம். இது வந்து எல்லா கவர்மெண்ட் லைப்ரரிஸ்க்கும் இதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து செல்ஃப் மோட்டிவேஷனல் இது வந்து நிறைய இருக்குது. அதனால் இது எல்லோரும் படித்து பயன்பெற நான் இதை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். யாருக்கு வேணாலும் அதை வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் எங்கள் ஆஃபீஸில். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார்.